உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி தமிழ் தரம் 5. ஒத்த கருத்துள்ள சொற்கள். இன்று நாங்கள் ஒத்த கருத்துள்ள சொற்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடிவிட்டு பாடத்தினுள் செல்வோம். உங்களுக்கு இந்த பாடல் மிகவும் பிடிக்கும், இந்த பாடலின் பிற்பாடு உங்களுக்கு ஒரு கருத்தை அது தருகின்றது, அவதானித்துக் கொள்ளுங்கள். கொக்கு பாரு கரையிலே காத்திருக்கு வெயிலிலே, எதுக்கு இருக்கு கரையிலே மீனுக்கது புரியலே, நீரை விட்டு வெளியிலே மீனும் துள்ளி குதிக்கையில், கொத்தி கிச்சில் அபக்கண்ணு மீன கொக்கு வாயிலே, மக்கு மீன் கொக்குடன் மல்லு கட்ட முடியல, ஏமாளி மீனுதான் நிறையாகி போனது, காத்திருந்து கடமையை கச்சிதமா முடிக்கணும், நேரம் பார்த்து கொக்கு போல நினைச்சதெல்லாம் முடிக்கணும். நாங்கள் கொக்கு போல நேரம் பார்த்து எல்லா விடயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறு விடயம் ஒன்றை நான் காட்டப்போகின்றேன். அதாவது நீங்கள் முன்னைய வகுப்புகளில் படித்த சில விடயத்தை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். உங்களுக்கு இது ஒரு மீட்டலாக அமையும். இது ஒரு தரம் இதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே மலர்களிலே சில சொற்கள் வந்து ஒட்டப்பட்டுள்ளது. அந்த சொற்கள் ஒரு சொல்லுக்குரிய ஒத்த கருத்து சொற்களாக அமைய போவதை நாங்கள் அவதானிப்போம். முதலாவது பாருங்கள், வாவி. முதலாவது சொல் வாவி. இந்த வாவி என்ற சொல்லுக்கு பொருத்தமான ஒரு சொல்லை நாங்கள் இதனுள் தேர்ந்தெடுப்போம். அதே நிறத்திலேயே ஒரு வண்ணமேல அந்த சொற்களை தாங்கிக் கொண்டு இங்கே உள்ளது பாருங்கள். வாவி என்பதற்கு குளம் என்பது ஒத்த கருத்துள்ள சொல்லாக இருக்கின்றது. இது ஏற்கனவே நீங்கள் கற்ற ஒத்த சொற்கள். அதாவது வாவி என்பதற்கு குளம் என்பது ஒத்த சொல்லாக அமைகின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த சொல்லை அவதானிப்போம். அடுத்த சொல்லை பாருங்கள், தெரு. அடுத்த சொல்லை அவதானியுங்கள், தெரு. இந்த தெரு என்ற சொல்லுக்கு பொருத்தமான ஒத்த கருத்துள்ள சொல்லை இதனுள் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அதே நிறத்திலேயே ஒரு மலர் உள்ளது பாருங்கள், வீதி. தெரு என்பதற்கு ஒத்த கருத்துள்ள சொல் வீதி. அடுத்ததை பார்ப்போம், நதி. அடுத்த சொல் நதி. மிகவும் அழகிய ஒரு நிறத்திலே இங்கே இந்த நதியை தாங்கிக் கொண்டு இந்த மலர் நிற்கின்றது. இதற்கு பொருத்தமான ஒத்த கருத்துள்ள சொல்லை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். ஆறு. நதி என்பதற்கு ஒத்த சொல்லாக அமைவது ஆறு. ஆகவே இன்று நாங்கள் மூன்று ஒத்த சொற்சோடிகளை அறிந்து கொண்டோம். இது நீங்கள் ஏற்கனவே கற்றது ஒரு பரிச்சயமான மூன்று சொற்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சரி, நாங்கள் மீண்டும் பாடத்திற்கு செல்வோம். பாருங்கள், அடுத்த விடயம், ஒரு சொல்லின் பொருளுக்கு ஒத்த பொருளை தரும் சொல்லே ஒத்த கருத்துள்ள சொல். ஒரு சொல்லின் பொருளுக்கு ஒத்த பொருளை தரும் சொல்லே ஒத்த கருத்துள்ள சொல்லாகும். அதற்கே அதனை நாங்கள் பார்ப்போம். ஒத்த கருத்துள்ள சொற்கள் நீங்கள் அவதானியுங்கள். சூர்
சூரியனுக்கு சூரியன் என்ற சொல்லுக்கு ஒத்த சொற்களாக அமைவன ஞாயிறு ஆதவன். சூரியன் ஒத்த பதம், ஒத்த சொல், ஒத்த கருத்துள்ள சொற்களாக அமைவன ஞாயிறு ஆதவன். வேறு சொற்களையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என பகலவன் அவரெல்லாம் நாங்கள் கூறலாம். கதிரவன். அடுத்தது பாருங்கள், அரசன். அரசன் மன்னன், வேந்தன், கோட் என்று சொல்லலாம், கோ சொல்லலாம். இவ்வாறு நாங்கள் மன்னனுக்கு வேறுபட்ட சொற்களையும் ஒத்தகர்த்து சொற்களாக சொல்லலாம். இதில் இல்லாத சொற்கள் என தமிழுக்கு ஒரு அது ஒரு பெருமை. வேறு சொற்கள், அதாவது ஒரு ஒரு சொல்லுக்கு நிறைய அதே கருத்துள்ள சொற்கள் எங்களுக்கு இருக்கு. அடுத்தது பாருங்கள், அழகு. அழகு என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்துள்ள சொல்லாக அமைவது எழில், வடிவு, வெனப்பு போன்ற சொற்களை நாங்கள் பார்க்கலாம். அழகு என்றால் எழில், வடிவு, வெனப்பு என்று ஒத்த சொற்களாக அமையும். இதை நாங்கள் மீண்டும் ஒரு தரம் பார்ப்போம். சூரியன் ஞாயிறு ஆதவன், பகலவன் ஞாயிறு, கதிரவன் போன்ற சொற்களை நாங்கள் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், அரசன் மன்னன், வேந்தன், கோன், கோ போன்ற சொற்களை நாங்கள் அரசனுக்கு பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், அழகு. அழகு என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்துள்ள சொற்களாக அமைவது எழில், வடிவு, வெனப்பு போன்ற சொற்கள் இங்கே அழகு என்ற சொல்லுக்கு ஒத்த சொற்களாக வரும். சரி, அடுத்ததை அவதானிப்போம். கூடு. கூடு என்றால் அடைப்பு. கூடு என்றால் அடைப்பு என்று பொருள்படும். அடுத்தது பாருங்கள், கூடினுடைய அடுத்த ஒத்த கருத்துள்ள சொல் பறவை கூடு. பறவைகள் இருக்கின்ற வசிக்கின்றதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுகின்றோம், பறவை கூடு என்று சொல்லுகின்றோம். ஆகவே கூடு என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்துள்ள சொற்களாக அமைவது அடைப்பு, பறவை கூடு. அடுத்தது பாருங்கள், குறி. குறி என்றால் அடையாளம், அடையாளம். குறி என்றால் அடையாளம். அடுத்தது இலக்கு. எங்களுக்கு இலக்கு இருக்க வேண்டும், இலக்கு. குறி என்றால் அடையாளம், அடுத்தது இலக்கு. அடுத்தது பாருங்கள், உரம். உரம் என்றால் ஒரு பொருள் எரு, அதாவது உரம் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்துள்ள சொல் எரு, அடுத்தது வலிமை. உரம் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்துள்ள சொல் உரம், எரு, வலிமை. இப்போது நாங்கள் மூன்றையும் மீண்டும் ஒரு தரம் பார்ப்போம். கூடு, அடைப்பு, பறவை கூடு. குறி, அடையாளம், இலக்கு. உரம், எரு, வலிமை. அடுத்ததை அவதானிப்போம். அடுத்தது பாருங்கள், நகை. நகை என்றால் ஒத்த கருத்துள்ள சொல் நகை என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்துள்ள சொல்லாக அமைவது ஆபரணம். அடுத்தது இகழ்ச்சி. அடுத்தது இகழ்ச்சி, நகைக்கிறது, இகழ்ச்சி. அப்ப பாருங்கள், நகை என்ற சொல்லுக்கு ஆபரணம், இகழ்ச்சி. அடுத்தது பாருங்கள், படை. படை என்றால் சேனை என போர்க்காலத்திலே போகின்ற படைகள், தூசிப்படை, காலால் படை, படைகள் அவை சேனை. அதே போல படை என்றால் என்ன, இன்னொரு பொருள் அடுக்கு. அப்ப இவற்றை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நகை என்றால் ஒன்று ஆபரணம், இகழ்ச்சி, இரண்டாவது படை, சேனை, அடுக்கு. அடுத்ததை அவதானியுங்கள். ஒத்த கருத்துள்ள சொற்கள் மதி. மதி என்றால் சந்திரன், அறிவு. மதி என்றால் சந்திரன், அறிவு. நீங்கள் இந்த ஒத்த சொற்களை எல்லாம் அவதானியுங்கள். முதலில் நாங்கள் பார்த்த ஒத்த சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரியே இருந்தது.
ஆனால் இது கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. வடிவம் அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே மதி என்றால் சந்திரன் என்று ஒரு பொருள் இருக்கின்றது. அதே நேரத்தில் அறிவு என்று இன்னொரு பொருளும் இருக்கு. அதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். முடி, முடி என்றால் பாருங்கள், ஒரு சொல் வந்து ஒரு பொருள், அதாவது முடி என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்துள்ள ஒரு சொல்லாக அமைவது கிரீடம். என்ன, ராஜாக்கள் தலையிலே அணிந்திருக்கிற கிரீடம், அதை நாங்கள் முடி என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், குடுமி. தலையிலே முடிகளால் கட்டப்பட்டிருக்கின்றது குடுமி. அப்ப ஆகவே முடி என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்துள்ள சொற்களாக அமைவது கிரீடம், குடுமி. அடுத்தது பாருங்கள், படு. படு என்றால் குற்றம். அடுத்தது தழும்பு. இரண்டு அர்த்தங்கள் பாருங்கள். அப்ப இந்த நாங்கள் இவ்வளவு நேரமும் படித்த ஒத்த சொற்களையும் விட இந்த ஒத்த கருத்துள்ள சொற்கள் சற்றே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நீங்க அதை வடிவம் அவதானிச்சிங்கன்னா தெரியும். வடு என்றால் குற்றம், தழும்பு. இந்த மூன்று சொற்களையும் நாங்கள் மீண்டும் ஒரு தரம் பார்ப்போம். மதி, சந்திரன், அறிவு. முடி, கிரீடம், குடுமி. படு, குற்றம், தழும்பு. அடுத்ததை அவதானிப்போம் பாருங்கள். வாகை என்பது வெற்றி. ஆனால் ஒரு மரம், வாகை மரம், ஒரு வகையான மரத்தினுடைய பெயரும் வாகைதான். அப்ப வாகை என்ற சொல்லுக்கு ஒத்த சொற்களாக அமைவன வெற்றி, ஒரு மரம். அடுத்தது பாருங்கள், உறுதி. உறுதி என்றால் ஒன்று சத்தியம். அடுத்தது வலிமை. உறுதி என்றால் சத்தியம், இன்னும் ஒரு பொருள் வலிமை. மீண்டும் ஒரு தரம் அந்த இரண்டு சொற்களையும் நீங்கள் பாருங்கள். வாகை, வெற்றி, ஒரு மரம். உறுதி, சத்தியம், வலிமை. அடுத்தது பாருங்கள், நாங்கள் படித்ததை மீட்டு பார்க்க வேண்டுமாக இருந்தால் பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்தால் அது ஞாபகத்தில் எங்களுக்கு நிற்கும். ஆகவே இந்த பயிற்சியை ஒரு தரம் பாருங்கள். கட்டங்களில் வர வேண்டிய ஒத்த கருத்து சொற்களை தெரிவு செய்து கட்டத்தில் எழுதுக. அப்ப இந்த தரப்பட்டிருக்கிற கட்டத்தில் நீங்க அதற்குரிய ஒத்த சொற்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். இறை. இறை என்றால் உணவு. ஏர், கலப்பை. தோழர், நண்பர். ஈகை, கொடை. செய்தித்தாள், நாளிதழ். மீண்டும் ஒரு தரம் பாருங்கள். இறை, உணவு. ஏர், கலப்பை. தோழர், நண்பர். ஈகை, கொடை. செய்தித்தாள், நாளிதழ். பிள்ளைகள், நாங்கள் இந்த சொற்களை எல்லாம் வைத்து என்ன செய்யலாம், நீங்க வாக்கியம் அமைக்கலாம். ஏன்னா பொருத்தமான இடத்துல இந்த பாருங்கள், நாங்கள் முதல் தரத்திலே பார்த்தோம் இறை. இறை என்றால் உணவு. அந்த உணவை வைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், சொற்கள் வாக்கியம் அமைக்கலாம். ஏன்னா வீட்டில் நீங்கள் மேலதிகமான பயிற்சிகளாக இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். அடுத்ததை அவதானியுங்கள். இப்போது பார்ப்போம் நாங்கள் முதலிலே கற்றதனுடைய விடைகள் தான் இவை அனைத்து. நண்பர், தோழர், கொடை, ஈகை, உணவு, இறை, நாளிதழ், செய்தித்தாள், கலப்பை, ஏர். நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சொற்களை வைத்து வாக்கியம் அமைக்கலாம். இது ஒரு மேலதிக பயிற்சியாக உங்களுக்கு அமையும். அடுத்தது என்ன செய்யலாம், இந்த சொற்களை நீங்கள் உருப்பமைய எழுதலாம். ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு இதனை செய்யுங்கள். நண்பர், கொடை, நாளிதழ், உணவு, கலப்பை. இந்த ஐந்து சொற்களையும் வைத்து வாக்கியம் அமையுங்கள். இவற்றை வைத்து உருப்பமைய எழுதி கொள்ளுங்கள். அடுத்த விடயத்திற்கு வருவோம். அடுத்தது பாருங்கள், இது ஒரு பாடல். இந்த பாட்டிலே நீங்கள் அவதானியுங்கள். நிறைய ஒத்த கருத்து சொற்கள், அதாவது சொற்கள் காணப்படுகின்றது. அந்த சொற்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்,
நீங்கள் ஒத்தகரத்துள்ள சொற்கள் எழுதலாம். இதை பார்ப்போம். கீழ்வரும் பாடலில் தடித்த எழுத்தில் காணப்படுகின்ற சொற்களுக்கு ஒத்த சொல் தருக. பாருங்கள், முதலில் நான் இதை வாசிக்கின்றேன், அதற்கு பிறகு இதனை நாங்கள் பாடுவோம். காலையில் சூரியன் கிழக்கினில் உதிக்குமே, வண்ண பூக்கள் மலர்ந்து வாசனை வீசுமே, நேசம் கொண்ட தோழர் நாங்கள் வலிமையோடு வாழுவோம், நாடு முன்னேற இலக்குடன் பயணிப்போம். ஒரு அழகிய ஒரு பாடல். இந்த பாடலிலே நீங்கள் பாருங்கள், நிறைய சொற்கள் காணப்படுகின்றது. அந்த சொற்களுக்குரிய ஒத்த கருத்துள்ள சொற்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். காலையில் சூரியன் கிழக்கினில் உதிக்குமே, வண்ண பூக்கள் மலர்ந்து வாசனை வீசுமே, காலையில் சூரியன் கிழக்கினில் உதிக்குமே, வண்ண பூக்கள் மலர்ந்து வாசனை வீசுமே, நேசம் கொண்ட தோழர் நாங்கள் வலிமையோடு வாழுவோம், நாடு முன்னேற இலக்குடன் பயணிப்போம், நேசம் கொண்ட தோழர் நாங்கள் வலிமையோடு வாழுவோம், நாடு முன்னேற இலக்குடன் பயணிப்போம். அப்ப இந்த பாடலிலே காணப்படுகின்ற சொற்களுக்குரிய ஒத்த கருத்து சொற்களை இப்போது நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், சூரியன் இந்த பாடலிலே வந்த ஒரு சொல். சூரியன், சூரியன் என்றால் ஆதவன். அடுத்தது பாருங்கள், பூக்கள். பூக்கள் என்றால் மலர்கள். வலிமை, வலிமை என்பதற்கு ஒத்தகரத்துள்ள சொல் உறுதி. வாசனை, மனம். நேசம் ஒத்தகரத்துள்ள சொல் அன்பு. தோழர் என்பதற்கு ஒத்தகரத்துள்ள சொல் நண்பர். நாடு என்பதற்கு ஒத்தகரத்துள்ள சொல் தேசம். இலக்கு என்பதற்கு ஒத்தகரத்துள்ள சொல் குறிக்கோள். பாருங்கள், ஒரு 8 வரிகள் கொண்ட பாடலுக்கு எவ்வளவு சொற்கள் இங்கே காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு தரம் பார்ப்போம். சூரியன் ஆதவன், பூக்கள் மலர்கள், வலிமை உறுதி, வாசனை மனம், நேசம் அன்பு, தோழர் நண்பர், நாடு தேசம், இலக்கு குறிக்கோள். நீங்களும் இவ்வாறு சில பாடல்களை பாடி என்ன செய்யலாம், இந்த ஒத்தகரத்துள்ள சொற்களை நாங்கள் எடுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இன்னொரு வேறுபட்ட பயிற்சியோடு வேறுபட்ட சொல்லின் கீழ் கோடிட போகின்றோம். படு, கனி, குற்றம், தளம்பு. அப்ப இங்கே பாருங்கள், இங்கே இதிலே 3 சொற்கள் ஒன்றுபட்ட சொற்களாகவும் ஒரு சொல் வேறுபட்ட சொல்லாகவும் இருக்கின்றது. அந்த ஒத்த ஒரு சொல்லின் கீழ் என்ன செய்ய போகின்றோம், கோடு போட போகின்றோம். பார்ப்போம், கனி. அப்ப இங்கே பாருங்கள், இங்கே வேறுபட்ட சொல்லாக அமைவது கனி. படு, குற்றம், தழும்பு ஆகிய 3 ஒத்த கருத்துள்ள சொற்களாக காணப்படுகின்றது. 2வதை அவதானிப்போம். சரி, இங்கே பாருங்கள், சிற்பம், நகை, இகழ்ச்சி, ஆபரணம் ஆகிய 4 சொற்கள் இங்கே காணப்படுகின்றது. 3 சொற்கள் ஒத்த கருத்துள்ள சொற்களாக காணப்படுகின்றது. இங்கே ஒரு சொல் மாத்திரம் வேறுபட்ட சொல்லாக காணப்படுகின்றது. அந்த சொல் பாருங்கள், சிற்பம். ஆகவே வேறுபட்ட சொல் சிற்பம். 3வது பாருங்கள், முடி, கிரீடம், சரீரம், குடுமி. இங்கே 4 சொற்கள் காணப்படுகின்றது. இதிலேயும் 3 சொற்கள் ஒன்றுபட்ட சொற்களாகவும் ஒரு சொல் வேறுபட்ட சொல்லாகவும் காணப்படுகின்றது. அதை நாங்கள் அவதானிப்போம். சரீரம். ஆகவே பாருங்கள், நாங்கள் மீண்டும் ஒரு தரம் பார்ப்போம். படு, குற்றம், தழும்பு ஆகிய 3 ஒத்த கருத்தை தருகின்ற சொற்கள். மாறுபட்ட சொல் கனி. ஆகவே அதற்கு விடையாக கனி அமையும். 2வது சிற்பம், நகை, இகழ்ச்சி, ஆபரணம். அதிலே வேறுபட்ட சொல் சிற்பம். ஏனைய 3 ஒத்த கருத்தை தருகின்ற சொற்களாக இருக்கின்றது. ஆகவே சிற்பம் அதற்கு விடையாக இருக்கின்றது. அடுத்ததை பாருங்கள், முடி, கிரீடம், சரீரம், குடுமி. இங்கே 3 ஒத்த கருத்துள்ள சொல்லும் சரீரம் என்பது வேறுபட்ட சொல்லாகவும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், ச
சரீரம் என்பதற்கு கீழ் கோடிடலாம். அடுத்ததை பாருங்கள். அழகு, முகம், எழில், வடிவு. இங்கே நான்கு சொற்கள் இருக்கின்றது. மூன்று சொற்கள் ஒன்றுபட்டவை, அதாவது அழகு, எழில், வடிவு. இங்கே வேறுபட்ட சொல் முகம். ஆகவே இங்கே வேறுபட்ட சொல்லாக முகம் அமைகின்றது. ஐந்தாவதை அவதானியுங்கள். வீரம், வாகை, தோல்வி, வெற்றி. அப்ப இங்கே பாருங்கள், இதிலே வீரம், வாகை, வெற்றி ஆகிய மூன்றும் ஒன்றாகவும், தோல்வி என்ற சொல் மாறுபட்ட சொல்லாகவும் இருக்கின்றது. ஆகவே இங்கே மாறுபட்ட சொல்லாக தோல்வி இருக்கின்றது. வீரம், வாகை, வெற்றி ஆகிய மூன்றும் ஒத்த கருத்தை தருகின்ற சொல். அடுத்ததை அவதானியுங்கள். குறி, வில், அடையாளம், இலக்கு. குறி, வில், அடையாளம், இலக்கு. இங்கே மூன்று சொற்கள் ஒத்த கருத்தை தருகின்ற சொல்லாகவும், ஒன்று மாறுபட்ட சொல்லாகவும் காணப்படுகின்றது. அதனை பார்ப்போம். மாறுபட்ட சொல்லாக வில் காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு தரம் பாருங்கள். அழகு, எழில், வடிவு. மாறுபட்ட சொல் முகம். அந்த முகத்தின், அதாவது இதற்கு விடையாக முகம் அமையப் போகின்றது. வீரம், வாகை, தோல்வி, வெற்றி. இதற்கு விடையாக தோல்வி அமையப் போகின்றது. அதுதான் வேறுபட்ட சொல்லாக இங்கே காணப்படுகின்றது. அடுத்தது பாருங்கள். குறி, வில், அடையாளம், இலக்கு. இங்கே வேறுபட்ட சொல்லாக வில் காணப்படுகின்றது. ஏனைய மூன்றும் ஒத்த கருத்துள்ள சொல்லாக அமைகின்றது. இவ்வளவு நேரமும் நாங்கள் ஒத்த கருத்துள்ள சொற்களை கற்றுக்கொண்டோம். நாங்கள் இப்போது என்ன செய்ய போகின்றோம்? ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். பாடிவிட்டு நாங்கள் வருவோம். அவதானியுங்கள். நரி வருது, நரி வருது, காக்கா காக்கா பறந்து வா. குயில் வருது, மயில் வருது, கூட்டாம் சோறு கொண்டு வா. நரி வருது, நரி வருது, காக்கா காக்கா பறந்து வா. குயில் வருது, மயில் வருது, கூட்டாம் சோறு கொண்டு வா. நிலா நிலா வந்தாச்சு ஆமையாருங்கி. ரயில் வண்டி நின்னாச்சு முயலாருங்கி. கோழி செவல் குடும்பத்தோடங்கி. நரி வருது, நரி வருது, காக்கா காக்கா பறந்து வா. கிளி வருது, குயில் வருது, கூட்டாம் சோறு கொண்டு வா. கண்ணு குட்டியே, செல்ல குட்டியே, பாம்பை பார்த்து பயப்படுதே பூன குட்டியே. குரங்கு பார்க்கவே, கரடி பார்க்கவே, யானை மேலே ஊர்வலமாய் நாமும் போலாமே. அதோ பாரு சிங்கமே ஆனை துரத்துதே. காட்டு புலி வந்தாச்சு மானை ஒளிஞ்சிக்கோ. ஆடு கூடு சிறுத்த பார்க்குது. நரி வருது, நரி வருது, காக்கா காக்கா பறந்து வா. குயில் வருது, மயில் வருது, கூட்டாஞ்சோறு கொண்டு வா. மைனா வந்தாச்சு, குருவி வந்தாச்சு, கொய்யாப்பழம் தின்ன ரெண்டும் சேர்ந்து வந்தாச்சு. கொய்யா மரத்தில பழத்தை காணமே, அதற்கு முன்னே கிளி கூட்டம் தின்னு புட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம், கொக்கை கேட்கலாம். மாந்தோப்பு இருக்குதாம் அணிலு சொல்லுது. அதோ அங்கே பழமும் தெரியுது. நரி வருது, நரி வருது, காக்கா காக்கா பறந்து வா. குயில் வருது, மயில் வருது, கூட்டாஞ்சோறு கொண்டு வா. நரி வருது, நரி வருது, காக்கா காக்கா பறந்து வா. குயில் வருது, மயில் வருது, கூட்டாஞ்சோறு கொண்டு வா. சரி, இன்று நாங்கள் ஒத்த கருத்துள்ள சொற்களை கற்றுக்கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.